ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலா அஜித் சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாசம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து ஹெச் வினோத் டைரக்ஷனில் நேர்கொண்ட பார்வை படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கூட இப்போ ஒரு 1 மந்த் முன்னால் ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் ட்ரெண்டிங்கில் போச்சுன்னு தான் சொன்னோம். இப்போ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. நம்ம தலை அஜித்தோட நேர்கொண்ட பார்வை படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ கிடச்சிருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 நம்ம தலை அவர்களின் என்ட்ரியை நம்ம வந்து பிக் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க போகிறோம். அதாங்க ஆகஸ்ட் 9 நேர்கொண்ட பார்வை படம் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ கிடச்சிருக்கு. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா போனி கபூர் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. தலை 60க்கும் அவர் தான் வந்து ப்ரொடியூசர். ஹெச் வினோத் டைரக்ஷனில் இந்த படம் வர்றதுனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு தான் சொன்னோம் ரசிகர்கள் மத்தியில். இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா மே 9 அஃபிஷியலாக வந்து வேர்ல்டு வைட் ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க பூஜை போது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா படத்தோட வேலைகள்லாம் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது, ஷூட்டிங்லாம் இன்னும் அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி வந்து தள்ளி போட்டிருக்காங்க இந்த ரிலீஸ் டேட் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் இந்த படத்தில் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து தலை அவர்களுக்கு வந்து எப்போதுமே அவர் வந்து வேறு லெவல் மாசான பிஜிஎம் தான் தருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறலாம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அதே மாதிரி நாங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அதோட வரும் அதோட